வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே வந்துட்டு ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 4160 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் ஒரு வால்டேலில் போய்கிட்டு இருக்கு. இது டவுன் சைடில் 4150 ரேஞ்ச்கிட்டே வந்துச்சு. பட் 4150 நல்லா சப்போர்ட் இருக்கனால மார்க்கெட் அங்கேருந்து டேர்ன் ஆச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4150 நல்ல ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 4150 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு மார்க்கெட் ஒரு டவுன் சைடு வரும். அப்போ செல் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து 4175 இருக்குது. ஸோ 4175 ரேஞ்சுக்கு மேலே போச்சு அப்படின்னா அப்போதைக்கு அது ஒரு பையிங் ட்ரெண்டாக மாறும். அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் நீங்கள் க்ரூட் ஆயில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் உங்களுக்கு ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் ஒரு ஃப்ளாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மூவ் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் 181.50 கீழே வந்துச்சு அப்படின்னா அப்போதைக்கு இதனுடைய ட்ரெண்டு செல்லிங் ட்ரெண்டாக மாறுறக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அப்சைடில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 183 தாண்டா மட்டும்தான் வந்து பையிங் ட்ரெண்டாக மாறும். இல்லாட்டினா மார்க்கெட் ஃபுல்லாக ஜிங்க் ஒரு வாலட்டைலாகவே போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அடுத்து காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங்லேருந்தே நல்ல ஒரு டவுன். அது பார்த்தீங்க அப்படின்னா கீழே கண்டினியூ ஆகி நல்லா டவுன் சைடில் இறங்கிட்டு வருது. பட் கரெக்டாக இப்போ 440 ரேஞ்ச்கிட்ட வந்தோன்னா மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து 440 கீழே வந்தால் மட்டும்தான் வந்து செல்லிங் ட்ரெண்ட் ஆகும். ஸோ 440 பிரேக் ஆச்சுன்னா செல் பண்ணி நீங்கள் டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அப்சைடில் பார்த்தீங்கன்னா 442. ஸோ 442 ரேஞ்ச் அப்சைடில் பிரேக் ஆச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் பை பண்ணிட்டு ஷார்ட்டாக வந்து ஒரு சின்னதாக ஒரு அப்சைட் வியூ ஒரு புல்லிஷ்னஸில் வந்து காப்பரை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். நன்றி.